மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் செப்டம்பர் 3 காலை 7 முதல் 8:30 கும்பாபிஷேகம். திருவாவடுதுறை யாதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தகவல். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை யாதீனத்துக்கு சொந்தமான 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாயூரநாதர் கோவில் உள்ளது. தெய்வார பாடல் பெற்ற பெருமைக்குரிய கோவிலாகும். பார்வதி தேவி மயில் உருவம் எடுத்து சிவபெருமானை பூஜித்த பெருமைக்குரிய தலமாகும். பழமை வாய்ந்த இக்கோவிலில் கடைசியாக 2005 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு 2022 பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணிகள் தொடங்கின. தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று திருவாவடுதுறை யாதீனம் 24 குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இன்று கோவிலில் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார். அப்போது கோவிலில் நடைபெற்ற மகா பூர்ணாகுதியில் அவர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாயூரநாதர் கோவிலில் செப்டம்பர் 3 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மேல் 8:30 கும்பாபிஷேகம் நடைபெறும் என தெரிவித்தார். அபயாம்பிகை உடனாகிய மாயூரநாத சுவாமி திருக்கோயில் பெருமானையிடம் வணங்கி நாம் எல்லாம் இந்த மயிலாடுதுறை திருக்கோயில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திருப்பணிகள்லாம் விரைவாக நிறைவு பெற்று வருகிற சோபகிருட வருடம் ஆவணி மாதம் 17 தேவதை நட்சத்திர கூடிய நல்லாண்டிலே ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 7 8 மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. நாமெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு திருப்பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. சில திருப்பணிகள்லாம் எல்லோரும் பங்கு கொண்டு இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும். இத்தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் திருநாக்கர பெருமான் கடிதங்கள்லாம் பாடியிருக்கிறார், தேவாரங்களும் பாடியிருக்கிறார்கள். மேலும் இங்கே அம்பிகை மயிலோரில் வந்து பெருமானை பூசித்த தலம். மேலும் ஐப்பசி மாதம் 9 30 இங்கே திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. காசிக்கு போய் நாமெல்லாம் பாவங்களை இன்னைக்கு புண்ணியத்தை பெறுவோம். இதுபோல அந்த கங்கையே இங்கே வந்து நமது காவிரி தலத்திலே பாவங்களை போக்கிக் கொள்கிறது. அந்த கங்கையை விட சிறப்பான ஒரு இந்த காசியை விட சிறப்பான தலம் நமது இந்த மயிலாடுதுறை. அந்த தீர்த்தத்திலே நீராடுவது பெரிய புண்ணியம். எல்லோரும் நாமெல்லாம் இங்கே வந்திருந்து திருப்பணிகள் செம்மையாக செய்து இந்த திருப்பணிக்கு எஸ்டிமேட்டு சுமார் 9 மேலே செலவிடப்படுகிறது. திருப்பணி ஒவ்வொருவரும் அந்த திருப்பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். விரைவில் திருப்பணி நடைபெற்று நம்மளால் புடங்களுக்கு காண வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற அடியார் அனைவருக்கும் மயிலாடுதுறையில் இருக்கின்ற அன்பர் பெருமக்களுக்கும் இந்த மயூரநாத சுவாமி அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களெல்லாம் வாழ்த்துகிறேன். சுவா திருச்சிற்றம்பலம் செப்டம்பர் 3/9/2023 ஆவணி மாதம் 17 நட்சத்திரம் நிறைவு நட்சத்திரக்கூடிய நன்னாரிலே அந்த காலையே 7 மேல் 8:30 உடம்புக்கு நடைபெற இருக்கிறது என்பதெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சுவா திருச்சிற்றம்பலம்.